This building is made up of singles. This body is made up of cells. அதுல என்ன டவுட் இருக்கா? ஒரு தலைமுடி எடுத்தீங்கன்னா 10,000 செல் இருக்கும், 20,000 செல் இருக்கும். அந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு வீடு மாதிரி, அதுக்குள்ள சமையல் ரூம் இருக்கு, அதுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா தான் ஸ்டவ், கிச்சன். புரோட்டோபிளாசம் தான் டைனிங் டேபிள் மாதிரி, சைட்டோபிளாசம் வந்து டாய்லெட் மாதிரி, ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி ஃபுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பாடிக்குள்ள செல்லுக்குள்ள போக வேண்டிய முதல் பிரதான உணவு எதுனாக்கா குளுக்கோஸ், C6H12O6. நோட் பண்ணிங்க டக்குன்னு, C6H12O6னா குளுக்கோஸ்னு பேர். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுவும் ஊர்க்கதையெல்லாம் பேசுகிறோமே தவிர நம்ம பாடிக்கு தேவையானதை நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு தேவையான மூலப்பொருள் எதுனா மெட்டபாலிசத்துக்கு, வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையானது ஒரு செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போகணும். குளுக்கோஸ் மட்டும் போடுமா? நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு விறகு தேவையில்லை, அப்போ கேஸ் தேவையில்லை, அப்போ ஏதோ ஒரு ஃபயரிங் மீடியா நமக்கு தேவை, ஒரு வாயு வேணும். அப்போ தான் நம்ம எரிச்சு சமையல் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி உடம்புக்கு தேவையான வாயு எது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு? ஆக்சிஜன். சத்தமா? ஆக்சிஜன். அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான பிரதான உணவு எதுனா ஆக்சிஜனும் குளுக்கோஸும் தேவை. அதில் வந்து நம்ம மென்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. எங்கே மென்று சாப்பிட்றோம் சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களே வாட்ஸ்அப் பார்த்துக்கினே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இதோட பார்க்கறது வாட்ஸ்அப் பார்த்துக்கோ. வரண்டாம் மச்சம், வரட்டேன், மெசேஜ் பார்த்துட்டு பட்டோம். எது பிரயோஜனமே இல்லையே. நீங்க சாப்பிட்ற உணவு உங்களுக்கு டேஸ்ட் தெரியலன்னா 40% எனர்ஜி போச்சு. அதனாலதான் டாக்டர் கலாம் சொல்றாரு, இஏடி ஈட்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ்னு அர்த்தம்மா. நம்ம நீங்க அப்போ டேஸ்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் ஈட்டுங்கிறது. நம்ம டேஸ்ட் பண்றதே இல்லையே. கஷ்டப்பட்டு அம்மாவோ மனைவியோ அக்காவோ தம்பியோ அவ்வளோ அழகா செஞ்சிருப்பாங்க தேங்காய் சட்னிய, டேஸ்ட் பண்ணுறதே இல்லை. டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு சிக்னல் மூலமாக 40% எனர்ஜி போகுது. மீதி 60% எனர்ஜி தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே போய் நமக்கு கிடைக்கிது.